வெல்கம் டு எஸ்டிஆர் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்டிஆரை நம்ம சிம்பு ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்புவுக்கு வந்து ஒரு மதுபான விளம்பரத்துல நடிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. மதுபான விளம்பரமா அப்படின்ட்டு அந்த விளம்பரத்தை வந்து சிம்பு வந்து நடிக்கிறதுக்கு மறுத்திருக்காரு. சிம்புவோட இந்த செயலை தான் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே புகழ்ந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பன்னாட்டு மதுபான நிறுவனம் வந்து சிம்புவை வந்து அணுகியிருக்காங்க, இந்த விளம்பரத்தை பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. இதுக்காக அவருக்கு பெரிய தொகையை கூட தர்றதுக்கு முன் வந்திருக்காங்க அந்த நிறுவனம். ஆனால் சிம்புவோ மதுபான விளம்பரத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த விளம்பரத்தை வந்து மறுத்துட்டாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் படத்தில் நடித்த எஸ் மற்றும் புஷ்பா படத்தில் நடிச்சிருந்த அல்லு அர்ஜுன் ஆகியோரும் இந்த மாதிரியான மதுபான விளம்பரங்களில் நடிக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ சிம்புவும் மதுபான விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அவன் காசுக்காக கண்ட விளம்பரத்துலலாம் நடிக்கிறாங்க. ஆனால் சிம்புவை பார்த்தீங்களா, இந்த மாதிரியான விளம்பரத்துலலாம் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு. பாலிவுட் நடிகர்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பான்பராக் விளம்பரத்துலேருந்து எல்லா விளம்பரத்துலேயும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, நாக்கில் கேசரின்னு வேற சொல்லிக்குவாங்க. நாக்கில் எங்கடா கேசரி, பொண்ணு தாண்டா வரும் அந்த பான்பராகெல்லாம் போட்டால். அந்த விளம்பரத்திலே நடிக்கும்போது சிம்பு மதுபான விளம்பரத்தை வந்து தவிர்த்து இருக்கிறது ரசிகர்களோட பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான். சிம்புவோட வெந்து தணிந்தது காடு திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது. செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, செப்டம்பர் 2ஆம் தேதி இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சையும் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா, ரஜினி, கமல் போன்ற முன்னணி நடிகர்களும் கலந்துக்க இருக்காங்க.